ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜிவி டெக்னாலஜி. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேலேயான ஆதார் கார்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆதார் கார்டில் நம்மளோட ஆதார் கார்டு இருந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போ நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்கள் எது ஒன்று வாங்கினாலும் ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆதார் கார்டு ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட அது ஆக்டிவில் இருக்கா டிஆக்டிவில் இருக்கா இன்னும் தெரிஞ்சுக்கிறது இன்னும் இம்பார்ட்டன்ட். அவங்க ஒரு கோடி ரிஜெக்ட் ஆன ஆதார் கார்டில் நம்மளுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மளது ஆக்டிவில் இருக்கா டிஆக்டிவில் இருக்கா? ஆக்டிவில் இருந்தால் நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆக்டிவில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்க சென்டருக்கு போய் உங்கள் என்னோட இது மாதிரி டிஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எதனால் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 or 2 அதாவது வந்து 1க்கும் மேற்பட்ட ஆதார் கார்டு வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த நீக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை டிஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு வந்துருக்கீங்க. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரைட் கார்னரில் இங்கே வெரிஃபை ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப்பாக ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி காமிச்சு அதை ஓகே கொடுத்துக்கங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பரும், அதாவது ஆதார் நம்பரும் என்ட்ரி செக்யூரிட்டி கோடு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க ஆளோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணாவே போதும், அது வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை டிஆக்டிவேட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணுறேன், அது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போது செக்யூரிட்டி கோடு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் நீங்கள் யாரோட வெரிஃபை பண்ணுறீங்களோ இது வந்து அவங்களே வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யாராவது தெரியாதீங்க, இப்போ உங்களோட தாத்தா பாட்டி இல்லை அப்பா அம்மா உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வந்து என்னோட ஆதார் நம்பரே ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கொடுக்கலாம். அது எல்லாருக்கும் இதே ப்ரொசீஜர் தான். இது எந்த ஒரு டீட்டெயிலும் நம்மளுக்கு கேட்காது. நீங்கள் ஜஸ்ட் ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம செக்யூரிட்டி கோட் கொடுத்துக்கலாம். ஓகே குட், செக்யூரிட்டி கோட் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன நம்ம பண்ணுறோன்னா இந்த வெரிஃபைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது வந்து ஆக்டிவில் இருக்க டிஆக்டிவ் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க், அதாவது இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் மார்க் விழுந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அதே இங்கே வந்து இன்டூ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரெட் கலர் இன்டூ மார்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஆக்டிவ் இல்லை. இங்கே வந்து உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தினம் தினம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகம் தேவைப்படுகிறது. இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோ கிளியர் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சு கிளிக் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ எம்ஜிவி டெக்னாலஜி. நன்றி, வணக்கம்.